எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதயத்துடனால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் எல்லாருக்கும் வணக்கம். நாம் இப்போ ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த சப்ஜெக்ட்டுக்கு உயிர் வந்துச்சுப்பா, இந்த சப்ஜெக்ட் முயற்சிச்சுப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு விஷயம் தான் இப்போ சமீபத்தில் நடந்திருக்கு. நம்மளுடைய நடிகர் கார்த்தி இருக்காரு பாத்தீங்களா, அவரு நேத்து ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாரு. அந்த ட்வீட் படிக்கிற அந்த விஷயத்தை கேளுங்க. வேளாண் பட்ஜெட்டில் முக்கிய திட்டங்களை அறிவித்துள்ள முதல்வர் எம் கே ஸ்டாலின் அவர்களுக்கு மற்றும் அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர் அவர்களுக்கும் நன்றி. அறிவித்துள்ள திட்டங்களில் தங்களுக்கு பயனளிக்கும் திட்டங்களை உழவர்கள் முழுமையாய் பயன்படுத்தி கொள்ள கேட்டுக்கொள்கின்றேன். டிஎன் ஃபார்மர்ஸ் பட்ஜெட் 2023. இவர் எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. அதிமுக பீரியட்ல அண்ணன் என்னென்னலாம் கம்பு சுத்தன கதையெல்லாம் பேசிட்டு இருந்தாரு, பண்ணிட்டு இருந்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். அந்த டைம்ல நடந்த விஷயத்தெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த கூட ஊதி ஊதி பெருசாக்கினவங்க தான் கார்த்திக் அவர்களும் இவருடைய அண்ணனான சூர்யா அவர்களும். இப்போ பாருங்க, ஆள் அட்ரஸ் தெரியாம போயிட்டாங்க. அவங்களுடைய படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கான வேலைகளை மட்டும்தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்தில் தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதுல ஒரு சில விஷயங்கள், இந்த வேளாண் குறித்தான விஷயங்களாக சொல்லியிருந்தாங்க போல இருக்கு. அதை குறித்து நம்மளுடைய கார்த்திக் அவர்கள் பேசியிருந்தாரு. இவ்வளோ நாள் கோமால இருந்த மனுஷன் திடுதிப்புன்னு இப்போ டூல் கிட் மாதிரி எழுந்து வந்து நிற்கிறாரு. ஏன், எதுக்காக இப்படி நிற்கிறாரு அப்படிங்கிறது தெரியல. இந்த கார்த்திக் இருக்காரு பார்த்தீங்களா, இவர் உழவன் ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்திட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த ஃபவுண்டேஷனுடைய லெட்டர் ஹெட்ல இவர் இந்த தமிழக பட்ஜெட்டை குறித்து ஒரு சில விஷயங்கள்லாம் பாராட்டை சீராட்டெல்லாம் எழுதியிருக்காரு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நாம கார்த்திக் அவர்களுக்கு ஒரு சில கேள்விகள்லாம் கேட்க வேண்டியது இருக்கு, அதையும் நாம பார்க்கலாம். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கும் வேளாண் மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் வணக்கம். வேளாண்மைக்கு தொடர்ந்து 2 ஆண்டுகளாக தனி பட்ஜெட் தாக்கல் செய்து வருவதற்கு எங்களுடைய மனமார்ந்த பாராட்டுக்கள். நேற்றைய வேளாண் பட்ஜெட்டில் முக்கியமான திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதில் நம் மாணவர்கள் உழவு பற்றியும் உழவர்களின் நிலை பற்றியும் அறிந்து கொள்ள வேளாண் சுற்றுலா, சிறு குறு உழவர்களுக்கான வேளாண் கருவிகள் வழங்க நிதி ஒதுக்கீடு, நீர்நிலைகள் சீரமைப்பு, மரபு விதைகள் பரவலாக்கம், அதிக அளவு சிறுதானியங்கள் உற்பத்தி செய்யும் உழவர்களுக்கு விருது போன்ற பல அறிவிப்புகள் இக்காலகட்டத்திற்கு அவசியமானது. இது போன்ற உழவர்களின் தேவைகளை மிக நுணுக்கமாக ஆராய்ந்து பட்ஜெட்டில் அறிவித்திருப்பதில் பெரும் மகிழ்ச்சி. ஒரு விஷயம் மட்டும்தான் அங்க சுத்தமா புரிய மாட்டேங்குது. தமிழ் திரையுலகில் இருக்கக்கூடிய இந்த நடிகர்கள் நடிகைகள் இன்னும் ஒரு சில அந்த சில்ற கேரக்டர்லாம் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாருமே 2021 அந்த தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் சமூக போராளிகளா இருந்தாங்க. எந்த ஒரு சின்ன விவகாரம் நடந்தாலும் அப்படியே கொதித்தெழுந்து போயிட்டு வீராப்பா பேசிட்டு இருப்பாங்க, அறிக்கைகள்லாம் அப்படியே விட்டுட்டே இருப்பாங்க, எந்த ஒரு சின்ன அசம்பாவிதம் நடந்தாலும். பட் 2021 அப்புறமா தமிழகத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு உங்களுக்கே தெரியும். அதை பத்தி இது வரைக்கும் ஒரு வாரத்தை கூட இந்த குடும்பம் பேசினதே கிடையாது. குறிப்பா இந்த சூர்யா கார்த்தி இவங்க ரெண்டு பேருமே பேசினதே கிடையாது, இது வரைக்கும் பேசினதே கிடையாது. இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் வந்திருக்கு. இதுல குறிப்பிட்டு இவர் பார்த்தீங்கன்னா இந்த உழவர்களுக்கான விஷயத்தை மட்டும் எடுத்து ஹைலைட் பண்ணி தமிழக அரசு இது மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குது அப்படிங்க மாதிரி விஷயத்தெல்லாம் அண்ணன் பேசி வச்சிருக்காரு. உண்மையாலே அண்ணனுக்கு பட்ஜெட் விவகாரம் பத்திலாம் தெரியுதா, இல்லைனா திமுக விசுவாசத்தை காட்டுறதுக்கான இது ஒரு சரியான சந்தர்ப்பம் நினைச்சு இப்படி பேசுறாரா அப்படிங்கிறது தெரியல. படத்துல மட்டும் நடிங்கன்னா இந்த குடும்பமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்க மாட்டேங்குது. ஆளுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாரும் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்ல உட்காந்துக்கிட்டு நடியோ நடியோ நடிச்சிட்டு இருக்காங்க. நம்மளுடைய கார்த்திக் இருக்காரு பாத்தீங்களா, இவருக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு கேட்க வேண்டியது இருக்கு. என்னன்னா திமுகனுடைய தேர்தல் அறிக்கை, 16வது சட்டப்பேரவை தேர்தல் 2021 நடந்தது பாத்தீங்களா, அப்போ 33வது வாக்குறுதி என்னன்னா சிறு குறு விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் மற்றும் நகைக்கடன்கள் தள்ளுபடி செய்யப்படும் என்று திமுக தலைவர் தளபதி அவர்கள் 2019 நடைபெற்ற தேர்தல் நேரத்திலேயே ஏற்கனவே அறிவித்திருந்தார். தற்போது அதிமுக அரசு தேர்தலை லாபத்திற்காக அவசர கதியில் எவ்வித முன்னேற்பாடும் போதிய நிதி ஒதுக்கீடுகளும் இல்லாமல் இது தொடர்பாக அறிவித்துள்ளது. எனவே திமுக 2 ஆண்டுகளுக்கு முன்னரே அறிவித்தபடி சிறு குறு விவசாயிகளின் கடன்களை முறையாக நிதி ஒதுக்கி முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இப்ப திமுக ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆக போகுது. இந்த 2 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இந்த சிறு குறு விவசாயிகளுடைய கடன்களை தள்ளுபடி பண்ணல. அண்ணன் இதை பத்தி எப்ப கேள்வி கேட்க போறீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். விவசாயிகளுக்கு குரல் கொடுக்கற மாதிரி எல்லாம் தயவு செய்து நடிக்கிறத நிப்பாட்டிக்கோங்க. இவர் என்னடானா உழவர்கள் சொல்லிட்டு தமிழக மக்களை ஏமாத்திட்டு இருக்கிறாரு. இவர் அண்ணன் என்னடானா அகரம் ஃபவுண்டேஷனு அது இதுன்னு சொல்லிட்டு தமிழக மக்களை அவர் ஒரு பக்கம் ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காரு. இவருடைய தந்தையார் இவருடைய அண்ணியார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் சொல்லி 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 மக்களை ஏமாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. தயவு செய்து படத்தில் நடிக்கிறதோட நிறுத்திக்கோங்க, இதை மாதிரி பண்ணாதீங்க, தயவு செய்து பண்ணவே பண்ணாதீங்க. அண்ணனுக்கு ஆல்சோ இன்னொரு செய்தியை நான் காட்ட விரும்புகிறேன்.
தருமபுரி அருகே திப்பம்பட்டியில் பால் விலை உயர்வு கோரி தமிழக விவசாயிகள் சங்க தலைவர் சின்னசாமி தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இப்பதான் நடைபெற்றது. மாடுகளுடன் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் சாலையில் பாலை ஊற்றி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கொட்டிட்டாங்க, ரோட்ல கொட்டி போராட்டம் பண்ணாங்க. பால் உற்பத்தியாளர்களின் கோரிக்கை நிறைவேறும் வரை ஆவி நிறுவனத்திற்கு பால் வழங்கப்படாது அப்படிங்கிற மாதிரி அந்த போராட்டம் பண்ணவங்க சொல்லியிருந்தாங்க. இதை பத்தி நம்முடைய அண்ணன் கார்த்திக் அவர்கள் எதுவுமே பேசல, எந்த விதமான கருத்தும் தெரிவிக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த டைம்ல அண்ணன் அவருடைய பொன்னியின் செல்வன் பார்ட் டூனுடைய ப்ரொமோஷன்ல பிஸியா இருந்தாரு. அடுத்ததாக இந்த ஒரு தமிழக பட்ஜெட்ல இன்னொரு அதி அற்புதமான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. என்னன்னா, இது புதிய தலைமுறையிலே போட்டிருந்தாங்க, அந்த ஒரு நியூஸ் கார்டு நான் உங்களுக்கு அப்படியே போடுறேன். டாஸ்மார்க் வருமானம் 45,000 கோடி. கடந்த நிதியாண்டில் டாஸ்மாக் மூலம் 45,000 கோடி வருமானம் கிடைத்துள்ளது. வரும் ஆண்டில் 50,000 கோடி வருமானம் பெறுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கொஞ்சம் பாராட்டி நீங்கள் பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அது எப்படிதான் இவங்களுக்கெல்லாம் திமுக ஆட்சியில் மட்டும் பாலாறும் தேனாரும் ஓடுற மாதிரி இருக்குன்னு தெரியல. கண்டிப்பாக இதுங்க குடும்பம் மாதிரி பழக்க தெரிஞ்ச குடும்பம் இந்த உலகத்திலே கிடையவே கிடையாது. இவராகட்டும் சரி, இவர் அண்ணனாகட்டும் சரி, இவருடைய அண்ணியாராகட்டும் சரி, இவருடைய அப்பனாராகட்டும் சரி, இவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா ஜாலர் அடிக்கிறாங்க. அதிமுக டைம்ல ஆவேசமா பேசுறது, வீராப்பா பேசுறது, அதிமுகனாவே அதிருப்தி அப்படிங்க மாதிரிலாம் பேச வேண்டியது. திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறமா எல்லாருமே கப்சிப்புன்னு இருக்காங்க, அமைதியா இருக்கிறாங்க, சைலண்டா இருக்கிறாங்க. எவ்வளோ பெரிய விவகாரம் நடந்தாலும் சாந்தமா இருக்கிறாங்க. பரந்தூர் விமான நிலையம் அமைவதற்கு சுமார் 1,500 ஏக்கருக்கும் மேற்பட்ட விளை நிலங்களை அரசு கையகப்படுத்தியுள்ளது அப்படிங்கிற மாதிரி செய்தியெல்லாம் நாம நிறைய பார்த்துருப்போம். அதை பற்றின அந்த நியூஸ் கவர் வந்து பார்த்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு பெரிய ஊடகங்களும் செய்யல. பட் இந்த யூடியூப்ல இருக்கக்கூடியவர்கள்லாம் நிறைய பேர் தொடர்ந்து இந்த விஷயம் குறித்து பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த விவகாரத்திற்கு எதிராக மக்கள் அதிகமாக போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசிட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த விவகாரங்களை குறித்து முழு தெளிவான பார்வை எனக்கு சுத்தமாக கிடையாது. ஸோ அதை பற்றி நான் பெருசாக பேச விரும்பலை. பட் இவர் உழவன் ஃபவுண்டேஷன் அது இதுன்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ இவருக்கு கண்டிப்பாக அந்த விவகாரம் குறித்து தெரிஞ்சிருக்கும். இவர் இந்த பரந்தூரில் விமான நிலையம் வரப்போகிற விஷயம் குறித்து ஏதாச்சும் கருத்து சொன்னாரா அப்படிங்கிறது யாராச்சும் பார்த்து சொன்னீங்கன்னா, அதை கமெண்டில் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு என்னவோ நம்மளை கார்த்திக் அவர்கள் அவருடைய அடுத்த படத்திற்காக துண்டு போடுறாரோ அப்படிங்க மாதிரி தான் எனக்கு தோணுது. நோ கார்த்திக்னா என்ன, அடுத்த படம் ரெஜைன் மூவிஸா இல்லைன்னா சன் பிக்சர்ஸா? ஸோ ஃபைனலி நான் இப்போ என்ன சொல்ல போறேன்னா, நடுவில் ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருப்பேன். இந்த பால் உற்பத்தியாளர்கள்லாம் ரோட்ல பால் ஊற்றி போராட்டம் பண்ணாங்க, இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் பண்ணாங்க அப்படிங்க மாதிரி. அந்த டைம்ல நம்முடைய கார்த்திக் அவர்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தாரு அதை தான் நாம் இப்போ பார்க்க போறோம். செம்ம ஃபன்னா இருக்கும். அப்படி அவர் அந்த டைம்ல என்னென்ன பண்ணிட்டு இருந்தாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இளைய பிராட்டி ஹாய் யார, நம்முடைய த்ரிஷா அவர்களை தான். அதுக்கு நம்முடைய த்ரிஷா அவர்கள் பெருசாக எந்த விதமான ரெஸ்பான்ஸும் பண்ணல. மறுபடியும் கொஞ்சம் கூட கூச்சநாச்சம் இல்லாமல் நம்முடைய கார்த்திக் அவர்கள் அவர் போட்ட அந்த ட்விட்டை அவரே ரீட்வீட் பண்ணி என்ன பதிலே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விட்டு. அதுக்கப்புறமா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுற மாதிரி த்ரிஷா அவர்கள் என்ன வானர் குல இளவரசே அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. அதை ரீட்வீட் பண்ண நம்முடைய கார்த்திக் அவர்கள் தங்கள் தரிசனம் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இவர் தான் உழவன், ஓகேங்களா? உழவர்களுக்காக விவசாயிகளுக்காக குரல் கொடுக்கக்கூடிய நம்மளுடைய கார்த்திக் அவர்கள். படத்தினுடைய ப்ரொமோஷன் தான் ஒத்துக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் யோகியவான் மாதிரி நடிக்கக்கூடாது, அதுக்காக தான் அவர் போட்ட அந்த ட்வீட்ஸ்லாம் நான் உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன். அதுக்கு நம்மளுடைய த்ரிஷா அவர்கள் என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, யோசித்து செய்தி அனுப்புகிறேன், மறுபடியும் அதை ரீட்வீட் பண்ணி கடல் கடந்து சென்று உங்கள் ஆணையை நிறைவேற்றிவிட்டு வருபவனுக்கு மோரை மட்டும் கொடுத்து அனுப்பிவிட மாட்டீர்களே. அதுக்கு நம்முடைய த்ரிஷா அவர்கள் வேற என்ன வேண்டும், வந்தியத்தேவருக்கு கொடுத்த பொருளை திருப்பி கேட்க போகிறீர்களா? அதுக்கு நம்முடைய கார்த்திக் அவர்கள், ஐயோ என் உயிர் என்றுமே உங்களுடையது தேவி, நான் பழையாறை வந்ததும் நாம் வைபாக ஒரு பாடல் தயார் செய்ய சொல்லுங்களேன். அதாவது இந்த பொன்னியின் செல்வன் பார்ட் டூனுடைய ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, அதுக்கான ப்ரொமோஷன் தான் இந்த பைத்தியக்காரத்தனமான பேச்சுக்கள் இது எல்லாமே. உழவர்களுக்கு நாம் குரல் கொடுக்க வேண்டும், விவசாயிகளுக்கு நாம் ஆதரவு தெரிவிக்க வேண்டும், அவர்கள் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு நாம் உதவி புரிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி மைக்கு கிடைச்சா போதும், ஸ்டேஜ் கிடைச்சா போதும் அறுத்து தள்ளிடுவாரு நம்முடைய கார்த்திக் அவர்கள். இவருடைய அண்ணன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கிறாரு, ஐயோ அவரு இருக்கிறாரே, இவர் ஒரு கேரக்டர்னா அவரு எக்ஸ்ட்ரீம், அவர் வேற லெவலு. இப்பதான் ரீசெண்டா நம்மளுடைய சூர்யா அவர்கள் மும்பையில 68 கோடி ரூபாய் செலவு பண்ணி ஒரு வீடு ஒன்று வாங்கியிருக்காரு. நம்மளுடைய ஜோதிகா அவர்கள் இருக்காங்க இல்லையா,
அவங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி கோயில்களுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஸ்கூல் கட்டுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க, அதாவது இந்து கோயில்னு வரும்போது மட்டும் இவங்க இது மாதிரி வியாக்கியானம்லாம் பேசுவாங்க. 68 கோடி ரூபாயில் வீடு வாங்கியிருக்கிறீங்களே, அந்த 68 கோடி ரூபாய் இருந்ததுன்னா எத்தனை ஹாஸ்பிட்டல் கட்டியிருக்கலாம், எத்தனை மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கியிருக்கலாம், உங்களுடைய கணவர் ஆசைப்பட்ட மாதிரி எத்தனை குழந்தைங்களை படிக்க வச்சிருக்கலாம். நீட்டுக்கு இவங்க எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஆனால் இவங்களுடைய இந்த அகரம் ஃபவுண்டேஷனில் யாராச்சும் ஹெல்ப் கேட்டாங்கன்னா அதுக்கான க்ரைட்டீரியா சொல்லிட்டு இவங்க ஒரு சில விஷயங்களாக வச்சுருப்பாங்க. நீட்டுக்கு இருக்கக்கூடாதான், பட் இவங்க இவங்களோட ஃபவுண்டேஷனில் இருக்குமா? கார்த்திக் அவர்களாகட்டும் சரி, சூர்யா அவர்களாகட்டும் சரி, ஜோதிகா அவர்களாகட்டும் சரி, அவர்களுடைய தந்தையான சிவகுமார் அவர்களாகட்டும் சரி, எல்லாருமே இப்படி தான் இருக்கிறாங்க. அவங்க திரையில் மட்டும் நடிக்கல, தரையிலையும் நடிக்கிறாங்க. தயவுசெய்து படத்தில் மட்டும் நடிங்க, இது மாதிரி இது மாதிரிலாம் நிஜ வாழ்க்கையில் நடிக்காதீங்க. மக்கள் உங்கள் மீது வைத்துள்ள அந்த அபிப்பிராயம் இருக்குது பார்த்தீங்களா, அது இன்னும் கெட்டி சீரழிஞ்சி தான் போகும். படத்தில் நடித்தோமா, அதன் மூலயமா பேரும் பணமும் சம்பாதிச்சோமா, அதை வச்சு சந்தோஷமாக இருந்தோமா அப்படிங்கிற மாதிரி இருந்துட்டு போயிடணும். நீங்கள் உதவி செய்யணுன்னாலும் சைலண்ட்டாக செஞ்சுட்டு போயிடுங்க. சரி, அதை நீங்கள் பப்ளிசிட்டி கூட பண்ணிட்டு பண்ணுங்கள், அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் தயவுசெய்து யோகியவான் மாதிரி மட்டும் பேசாதீங்க. நாங்கள் விவசாயிகளுக்காக இருக்கிறோம், நாங்கள் மக்களுக்காக இருக்கிறோம், நாங்கள் மக்களுடைய அடிப்படை வசதிகளை செய்து கொடுப்பதற்காக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி மட்டும் தயவுசெய்து சீனை மட்டும் போடாதீங்க. அது மட்டும் நான் கேட்கிறேன். அதிமுக ஆட்சியில் வாழ்க்கையை பேசின நீங்கள் எல்லாருமே இப்போ திமுக ஆட்சியில் கப்சிப்பில் இருக்கும்போதே தெரியுது நீங்கள் எந்த அளவு யோகியவான்கள் அப்படின்ட்டு. மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாத்திரம்.